வினாடிக்கு 3562 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதாக தற்போதைய நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. சோழவரம் ஏரியில் நீர்வரத்தானது 3562 கன அடியாக உள்ள நிலையில் வினாடிக்கு 3562 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தற்போதைய நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போதைய நீர்வரத்தானது 8514 கன அடியாக இருக்கக்கூடிய நிலையில் வினாடிக்கு 3937 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல சோழவரம் ஏரியில் நீர்வரத்தானது 3562 கன அடியாக இருக்கக்கூடிய நிலையில் வெளியேற்றமானது 3562 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருவதாக தற்போதைய நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல பூண்டி ஏரியின் தற்போதைய நீர்வரத்தானது 11050 கன அடியாக இருக்கக்கூடிய நிலையில் வினாடிக்கு 17605 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். மிக்ஜாம் புயலின் தாக்கம் காரணமாக 24 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை எப்படி இடைவிடாது பெய்து கொண்டிருந்ததோ, அதே போல ஏரிகளின் நீர்வனத்தானது தொடர்ந்து அதிகரித்தே கொண்டிருந்த சூழலில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, ஏரிகளில் தற்போதைய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்கள். முக்கிய குடிநீர் ஆதாரமாக சோழவரம் ஏரி, புயல் ஏரி, பூண்டி நீர்த்தேக்கம், செம்பரம்பக்கம் ஏரி, வீரணம் ஏரி ஆகியவை உள்ளன. இதில் சோழவரம் ஏரி 1081 அடி கொண்டு விளங்கி வருகிறது. இது தற்போது அது 18 அடி, அதாவது தற்போதைய நீர் இருப்பு, அதாவது மொத்த கொள்ளளவு 18.86. தற்போதைய நீர் இருப்பு, அதாவது இதற்கு இந்த சோழவரம் ஏரிக்கு தற்போது 3562 தண்ணீர் நீர் வரத்து வருகிறது. சோழவரம் ஏரியிலிருந்து 3562 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக புயல் ஏரியை சொல்ல வேண்டும். பூண்டி நீர்த்தேக்கத்தை சொல்ல வேண்டும். பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு 34 அடி கொள்ளளவு 34 அடி கொண்டது. தற்போது இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் இருப்பு 2023 ஆகிய கொள்ளளவு நீர் இருப்பு உள்ளது. இந்த பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு 11050 கனஅடி தண்ணீர் நீர் வரத்து உள்ள சூழ்நிலையில் இந்த பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 17605 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக வீரணம் ஏரி சொல்லவில்லை, வீரணம் பகுதியிலிருந்து சென்னைக்கு நீர் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அதாவது சென்னை குடிநீர் வசதி வாரியம் சார்பாக வீரணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. இதனுடைய மொத்த கொள்ளளவு 13.65. இந்த தற்போது இந்த வீரணம் ஏரியிலிருந்து 87 கனஅடி தண்ணீர் நீர் வரத்து உள்ள காரணத்தினால் வீரணம் ஏரியிலிருந்து 87 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் சென்னைக்கு குடிநீர் ஆரம்பமாக உள்ள செம்பரம்பாக்கத்திற்கு அருகே உள்ள கிருஷ்ணா வாட்டரிலிருந்து தற்போது நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து எந்த கிருஷ்ணா தண்ணீர் என்பது ஆந்திராவிலிருந்து நம்ம சென்னைக்காக ஒப்பந்தம் போடப்பட்டு வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செம்பரம்பாக்கம் பகுதியிலிருந்து நீர்வரத்து 8000 கனஅடி தண்ணீராக இருந்தாலும் தற்போது 4000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. பிரீதா, மழையானது சற்று குறைந்திருக்கக்கூடிய நிலையில் ஏரிகளின் தற்போதைய நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.